ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை டிஃபன் என்ன பண்ணுறதா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிஃபன் வந்து என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் வடகரியும் தாங்க. நேத்ரா வந்து வடகரி வேணும்னு கேட்டால் அதனால் வடகரி தான் பண்ண போகிறேன். காலைல என்னென்ன வேலை ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாசல் பெருக்கி, கோலம் போட்டு, வீடெல்லாம் பெருக்கி நான் ரெடி ஆகிட்டு வந்தேன். காலையிலே பார்த்தீங்கன்னா வாக்கிங்லாம் போயிட்டு மாடி தோட்டம்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இட்லிக்கு பார்த்தீங்கன்னா மாவு ரெடியாக எடுத்து வச்சுட்டுங்க. வெளியில் சிவப்பரிசி மாவு தான் பார்த்தீங்கன்னா நீ தரைச்சேன், அதில் தான் பார்த்தீங்கன்னா இட்லி பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வடகறிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துட்டாச்சுங்க. கொஞ்சம் ரெடியாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு கடகடனு வேலையை முடிச்சிட்டேங்க. இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாங்க. ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்து கொஞ்சமாக சோம்பு உப்பு போட்டு கொரக்கொரப்பாக அரைச்சி இட்லி குண்டானலே பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். இன்னொரு கொத்தில் பார்த்தீங்கன்னா இட்லி இருக்குங்க, அப்படியே ஆரட்டும். இப்போ நம்ம வடகறிக்கு வந்து ப்ராசஸ் ரெடியாக இருக்குது, அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆவி பறக்க சிவப்பு இட்லி நல்லா வந்திருக்குங்க. இட்லி எடுத்து நம்ம ஹாட் பாக்ஸில் வச்சுருந்தாங்க. பாருங்கள் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் சிவப்பு அரிசி இட்லி. வடகறிக்கு தேவையான இந்த கறியும் நம்ம எடுத்து ஆற வச்சிடலாங்க. ஆறுனதும் நம்ம நல்லா உதிர்த்து எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆயிலையும் போட்டு பொறிச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறம் தோசைக்கல்லையும் தட்டி செய்யலாம். நான் வந்து இப்படி ஸ்டீம் பண்ணி செஞ்சுருவேங்க, ஆயில் ரொம்ப தேவைப்படாதுங்கிறதுனால இப்படி பண்ணிடுவேன். இட்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு கொத்து ஊற்றிடலாங்க. அதில் ஆறு இட்லி தான் இருக்குது, நாலு பேருக்கு பத்தாது. இன்னும் கொஞ்சம் ஊற்றிடுவேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே நல்லா மழை பெய்யுதுங்க. ஆனால் காலையில் 8 மணிக்கே பாருங்கள் எவ்வளோ வெயில் நல்லா வேர்க்குது. 12 மணி வெயில் மாதிரி இருக்குங்க. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வடகறி பிடிக்கணும் கமெண்டில் சொல்லுங்கள். இட்லி ஊற்றி வச்சுட்டேங்க. இப்போ வடகறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வடகறி பிடிக்கும். எங்கள் வீட்டுக்கார் பிடிக்காததா சொல்லுவாங்க, ஆனால் வேறு வழியில் சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேங்க. ஆயில் விட்டாச்சுங்க. பட்டை 4 துண்டு, கிராம்பு 4 துண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்துறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 சேர்த்துறேங்க. நாங்கள் 4 பேருக்கு செய்கிறேங்க, அதனால 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம குவான்டிட்டியை நீங்கள் எத்தனை பேர் செய்கிறீங்களோ அதிகமாக்கிக்க வேண்டியதான். கம்மியாக செஞ்சீங்கன்னா கம்மியாக வேண்டியதாங்க. அடுத்து பொடியாக கட் பண்ண 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க. பச்சை மிளகாய் 3 சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, நல்லா 1 ஸ்பூன் சேர்த்துறேன் பெரிய ஸ்பூனில். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா 2 தக்காளி சேர்த்துறேங்க. தக்காளி நல்லா குழையட்டும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி குழையிறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு மட்டும் நம்ம போடும்போது பார்த்து போனேன், ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், இங்கேயும் கொஞ்சம் போட்டிருக்கேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் குழஞ்சிருச்சுங்க. 1 கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நார்மல் மிளகா பொடி கூட சேர்த்துக்கலாம். இது காரமும் இருக்காது, கலரும் நல்லாயிருக்கும்ன்றதுக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன். அது வதங்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இட்லியும் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ஆவி பறக்க இருக்குது. பாருங்கள் வடகறிக்கு வேக வச்சு பாத்திரம் இது, அதனால தான் வடகிறது அப்படி இருக்குது. அதில் நல்லா வதங்கிடுச்சுங்க. அதனுடைய ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நான் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே வைக்கிறேங்க, ஏன்னா அது போட்டதும் தண்ணி உறிஞ்சிடும். அதனால் நல்லா வச்சுட்டேங்க நிறைய தண்ணி. இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம உதிர்த்து எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் உதிர்த்து எடுத்துக்கணுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, உதிரி உதிரியாக வருது பார்த்தீங்களா. இல்லை நம்ம சோம்பு போட்டு அரைக்கிறதுனால அந்த மணம் வந்து நல்லாயிருக்குங்க. நல்லா உதிர்த்தாச்சுங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நல்லா உதிர்த்து எடுத்துக்கணுங்க. நல்லா கொதிச்சிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இதை சேர்த்துடலாம். பாருங்க நல்லா கொதிச்சு வெங்காயம்லாம் நல்லா சேர்ந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை சேர்த்துடலாங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா 1 கொதி கொதிக்க விட்டுடலாங்க. உப்புலாம் வந்து நீங்கள் இப்போ செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். நம்ம அப்புறம் தண்ணியெலாம் கட்டி ஆகிடும், தண்ணியாக இருக்குன்னு நம்ம பார்க்க வேணாம். கொஞ்சம் அந்த கொதி வந்தமே இந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகிடுங்க. வாசனை சும்மா கம கமன்னு வருதுங்க. ஓப்பன் பண்ணலாம் வாங்க. வாவ் சூப்பருங்க, வடகறி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சு எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்துருச்சுங்க.
தேங்காய் பால் நான் கொஞ்சமாக எடுத்து அதை ஆட் பண்ணுவேன். இது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை, அதனால் நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். அப்படியே அந்த தேங்காய் பாலை ஊற்றிடுவோம். அப்படியே மேலே கருவேப்பில மஞ்சள் தூவி விட்டுருவோம். பாருங்கள் சும்மா கம்மா கம்மனு வடகறி ரெடிங்க. பசிக்குதுன்னுட்டாங்க பசங்க, நம்ம இட்லி வச்சுக்கலாங்க. அருமையான சிவப்பரிசி இட்லி ரெடி. இந்த பிளேட்லையும் வச்சுக்கலாம் பசங்க. ரெண்டு பேருக்கும் வடகறினா சீக்கிரம் பசிக்க ஆரம்பிச்சிடுதுங்க. வடகறி ரெடி ஆயிடுச்சுங்க. சாதாரண வடகறி இல்லைங்க, சந்தியாஸ் கிச்சன் வடகறி. அவ்வளோதாங்க, சுட சுட ஆவி பறக்க இட்லியும் வடகறியும் ரெடி ஆயிடுச்சு. பசங்க ரெண்டு பேரும் செம பசின்னு சொல்லிட்டுருக்காங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.